வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லடன் பேசுறேன். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு காலையில எனக்கு ரெண்டு பேரண்ட் வந்தாங்க. மருந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டு மாசம் ஆகுது. குழந்தை வந்து இப்ப புரிச்சுக்குது, ஆனா முன்னாடி இவ்வளவு முரண்டு பிடிக்காது, இப்ப ரொம்ப முரண்டு பிடிக்குது, ரொம்ப சேட்டை பண்ணுது. அப்புறம் ஃபாரின்ல இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க யூஎஸ்ல இருந்து. அவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அவர்கிட்ட அவனை வெளியே வச்சுக்கோங்க, அவன் வந்து கரெக்டா வீடியோ எடுக்கும், நல்ல வேலையை காமிக்கும். அவர் திறந்துட்டு வெயிட் பண்ணு. அவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ண இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய பாயிண்ட் ஒண்ணுதான், என்னன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்த ஆரம்பிச்சப்பறம் ரெண்டு மாசம் கழிச்சு நல்லா புரிதல் ஆரம்பிச்சிச்சு. ஆனா முன்னாடி நம்ம சொல்றது கேட்கும் கொஞ்சம் பயப்படும், இப்ப நம்மளே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, முரண்டு பிடிக்குது. முன்னாடிலாம் சொன்னதை கேட்டுச்சு, இப்ப முரண்டு பிடிக்குதே. வீட்டுல வந்து எங்க மாமியார் சொல்றாங்க, எங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஆனா ஹோமியோபதி மருந்து கொடுத்தப்பறம் கண்ணை பாக்குது, புரிதல் நல்லா ஆயிடுச்சு, நாங்க வந்து கண்டிப்பா மருந்து கொடுப்போம்னு பிரிவாதம் முடிச்சு வீட்டுல வந்துட்டு நான் வாங்கிட்டு இருந்த ஆஷா மாட்ட மருந்தவே நீ கொடுத்து என் பிள்ளைய சரி பண்ணும் அப்படின்னு சொன்னேன்லாம் அவங்க வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா அடுத்த பேஷண்ட் பார்க்கும்போது சேர்த்து பாக்குறேன்ட்டேன். அவங்க கவலையோட போனாங்க, என்ன இந்த அம்மா நம்ம இவ்வளவு சொல்றோம், நம்ம சொல்ற பாயிண்ட் எல்லாம் கண்டுக்கவே இல்லையே, அது பெருசா எடுத்துக்கவே இல்லையே, நம்ம பண்றதுன்னு சொல்றோம், நம்ம அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தானே மருந்து அவங்க வந்தோம், ஆனா வந்துட்டு அவங்க நம்ம சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சா புரியலையா என்ன என்னமோ யோசிச்சுட்டு போனாங்க. ஆக்சுவலி வந்து என்னன்னா உங்களுக்கு இப்ப வச்சு வீடியோ போட்டுக்கலாம்னா அப்ப நான் உங்களை வெளியே உட்காந்துச்சேன். ஓகேவா, நீங்க சொன்னது நான் நீங்க சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பா யோசிச்சுக்குவேன், அதுக்கான மரியாதை கொடுப்பேன். என்னன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த ஆட்டிசம் பேரண்டிங்ல குழந்தைங்களுக்கு விபரம் தெரியும் போது குழந்தைங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. குழந்தைங்களோட உலகம் வந்து நீங்க தான், அவங்களுக்கு வெளியே போய் உலகத்தை ஜெயிக்கணும்ல. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த நாலு சிவர் தான். இப்போ என்னெல்லாம் ரூல்ஸ் குழந்தைங்களுக்கு விபரம் தெரிய ஆரம்பிக்கும் போது, நீங்க ஒரு அடி இப்படி அடிச்சுறீங்க, உங்ககிட்ட கொண்டு வந்து கையை தடைவிட சொல்லுது, அந்த குழந்தை கியூர் ஆகாது. நீங்க ஒரு அடி அடிக்கிறீங்க, திருப்பி பத்தடி உங்களை அடிக்குது, அந்த குழந்தை கியூர் ஆகாது, அந்த குழந்தை நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வைஃப்ட்ட போயிருது, வைஃப் அடிச்சா தாத்தாட்ட போயிருது, தாத்தா அடிச்சா பாட்டிட்டு போயிருது, அந்த குழந்தை கியூர் ஆகாது. நீங்க எந்த குழந்தைய மிரட்டுறீங்களோ, அதாவது இந்த கொரோனா லாக்டவுன்ல போன் டிவி பார்த்துட்டு இருந்த நார்மல் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களே ஸ்கூல் போய் படிக்க படிக்கிறாங்க, எது கூட்டிட்டு வராங்க, ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு செவன்த் வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல மார்க் எடுக்குது, படிக்க மாட்டேங்குதுன்னு கூட்டிட்டு வராங்க. அவங்களே ஒழுங்கப்படுத்தினா ஒழுங்காக மாட்டேங்கிறாங்க. மூணு வருஷம் சும்மா டிவி பார்த்துட்டு வீட்டில் சும்மா இருந்தவங்க போய் ஸ்கூல்ல போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. மூணு வருஷம் நாலு வருஷம் சும்மா ஜாலியா தெரிஞ்சிட்டு இருந்த குழந்தைங்கள திடீர்னு கூப்பிட்டு டிசிப்ளின் பண்ணா ஆக மாட்டாங்க. நம்ம வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்மளோட அடிமைகள். மூன்று வருஷம் நம்ம சும்மா ஊன் போயிட்டு இருந்தோம், டிவி பார்த்தோம், நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நம்மளை பேணி பாதுகாத்தாங்க. இப்படி திடீர்னு நம்மளை வந்துட்டு ஏபிசி எழுத சொல்றாங்க, திடீர்னு போயிட்டு இந்த வேலை பார்க்க சொல்றாங்க. அட்மோஸ்ட் அந்த குழந்தை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும், சரிங்களா? விவரம் தெரிஞ்சப்புறம் தான் இதை பண்ணும். விவரம் தெரியாதப்ப நீங்க இழுத்தா இழுக்கும், போனா போகும், இது பண்ணா அது பாட்டுக்கு குதிச்சுட்டு இருக்கும். எந்த குழந்தை நீங்க ஒரு அடியை மிரட்டுறீங்க, என்னனாலும் சரி இவங்க வழிக்கு நம்ம போய் தான் ஆகணும், நம்ம வந்து இவங்க இல்லைன்னா நம்மளே வந்துட்டு இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிய வருதோ அதுதான் குணமாயி வரும். இல்லைன்னா புரிய ஆரம்பிக்கும் போது உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். விபரம் தெரியும் போது தான் சேட்டைகள் திருட்டுத்தனம் எல்லாமே ஆரம்பிக்கும். இவெல்லாம் விபரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவப்படுறது, கத்தி அழுகிறது. அரை மணி நேரம் தான் இவங்க நம்ம வழிக்கு வராங்களா, அரை மணி நேரம் அழுகிறது. ஒரு மணி நேரம் தான் நம்ம வழிக்கு வராங்களா, ஒரு அடி அடிச்சா பத்தடி திருப்பி அடிக்கிறது. நீங்க அடிச்சா உங்களே வந்து சமாதானப்பட சொல்லுது, நீங்க அடிச்சா உங்களே வந்து கட்டி பிடிச்சி அழுகுது. இதெல்லாம் குணமாகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த குழந்தை வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணோம், அவங்கள நேஸ் பண்ணோம், அவங்க நில்லுனா நிற்கும், உட்காரனா உட்காரோ, அவங்க கிட்ட அதிகமாக அன்பு காமிக்க மரியாதை கொடுக்கும். யார் அடிக்கலையோ அவங்கள நல்லா அடிக்கும், அவங்கள மதிக்காது, அவங்க கிட்ட கோவப்படும், அவங்கள திட்டும், அவங்கள தான் போய் தாக்கும். இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா வீட்டில் வயசானவங்க போய் தள்ளி விடுறது, நீங்கள் அடிச்சி பண்ணுறாங்களா, நீங்கள் அடிச்சிங்கன்னா பக்கத்து வெளியே இருக்கிற சின்ன பிள்ளைகள் தன்னால குழந்தைங்க செம்ம பிரில்லியண்டா இருப்பாங்க, ஸ்பெஷல் சைல்டு, இவங்களால நம்மளுக்கு ஆபத்து கிடையாதா, அவங்களை அடிச்சிருவாங்க. ஆயாதத்தை அடிக்க மாட்டாங்களா, அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள போய் தள்ளி விட்டுறது. அவங்களுக்கு அவ்வளவு பலன் இருக்கும், அவ்வளவு சக்தி இருக்கும். நீங்க மட்டும் அந்த இடத்துல என் பொண்ணு உட்காருவாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு மறுவாரம் ஸ்கூல்ல ஃபுல்லா இருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தனியா விட்டு வந்தா இல்ல வெளியே வந்துடுறாங்க. காரணம்னா நான் சொல்ல மாட்டேன் கேக்குறாங்க. பயம், உங்க மிஸ் கிட்ட மிஸ் முட்டி கீழே என் பிள்ளைய அடிங்க, முட்டிக்கு மேல என் பிள்ளைய தொடாதீங்க, ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கான்னு பாருங்க. மிஸ் அடிக்க மாட்டாங்க, மிஸ் கண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் டீச்சர்ஸ்ட அடி வாங்கி திட்டு வாங்கி அப்படிதானே வளர்ந்தோம். நம்ம வந்து மெல்லிசான குச்சி, முருங்கை குச்சி, தொடப்பு குச்சி. நம்ம எய்ம் வந்து பிள்ளையை அடிக்கிறது கிடையாது, காயப்படுத்துறது கிடையாது. பிள்ளைக்கு முட்டிக்கு கீழே அடியாத மாடு படியாதும்பாங்க. ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு திங்க் பண்ணுது, அது செய்யக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தைய வந்து நம்ம அடிக்க கூடாது, முட்டிக்கு மேல அடிக்க கூடாது, பிள்ளைய வந்துட்டு காயப்படுத்த கூடாது, குழந்தைய அன்பால திருத்தணும். ஆனா இப்ப ஒரு ஸ்பெஷல் சைல்டு பயங்கரமா அடம் பிடிக்குது, ரொம்ப பிடிவாதம் பிடிக்குது, ரொம்ப இது பண்ணுது. நீங்க யார்கிட்ட பண்ணணும், யார் அடிக்க மாட்டாங்களோ அவங்க கிட்ட பண்ணும். இப்போ ஒய்ஃப் வந்து வெளுக்குறாங்க குழந்தைய, முட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அம்மாட்ட தான் செல்லமா இருக்கும், அம்மா தான் வேணும்னு சொல்லும், அம்மா சொல்றதெல்லாம் கேட்கும், அம்மாவுக்கு பயப்படும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும். அப்பா அடிக்கிறதே இல்லையா, அப்பாவை அடிக்கும், அப்பாவை மதிக்காது, அப்பா திப்பும், அப்பாவை இது பண்ணும், அப்பா சொல்றது கேட்காது. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், தாத்தா பாட்டியில இருந்து அப்பா அம்மா வரைக்கும். தப்புனா தப்பு தான், நீ தப்பு பண்ணல அப்ப அம்மா அடிப்பாங்க, என்கிட்ட வராது இப்படி சொல்லணும். நீங்க அடிச்சா பெரியவங்களை போய் தள்ளி விடும். அடுத்த 3 மாசம் இதே இரும்பு கரங்கள் போட்டு நீங்க வச்சீங்கன்னாதான் நல்லது. அந்த 3 மாசம் நீங்க லூஸ்ல விட்டீங்கன்னா பிள்ளை உங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும், சரி பண்ணவே முடியாது. உங்க கண்ட்ரோல்ல பிள்ளை இருந்தா 1 வருஷத்துல கியூர் ஆகும், பிள்ளை கண்ட்ரோல் நீங்க இருந்தீங்கன்னா 5-6 வருஷம் ஆகும். நீங்க நினைச்சுக்கிறீங்க, நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, குழந்தை வந்துட்டு ஒரு லுக் என் குழந்தை கஷ்டப்பட வேணாம் மேடம், என் பிள்ளைய நான் அடிக்கலாம் மேடம், என் குழந்தை தொடர்றதா வச்சு என் குழந்தை கிராமத்துல ஒண்ணுமே படிக்காம உலகம் தெரியாம விவரம் புரியாம பட்டிக்காட்டுல இருந்து வராங்கல்ல, முட்டி கீழே அடிக்கலாமா, பிள்ளைய முட்டிக்கு மேல அடிக்கக்கூடாது, சந்தை பழக்கடை காய்கறி கடை கூட்டு போங்க, நார்மல் பிள்ளை மாதிரி பேசிட்டே இருங்க. எதுனாலும் நீங்க சொல்லுங்க, சொல்லி கொடுக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு சிந்திக்க வைங்க பிள்ளைக்கு. இப்ப என் தக்காளி எடு, வெங்காய எடுன்னு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. நாலே மாசம் சென்டென்ஸா பேசும் புள்ள, இந்த ஃபாரின் ரிட்டர்ன் இல்ல இந்த சிட்டியில இருக்காங்க, நல்லா படிச்ச அம்மாங்க இருக்காங்க, குழந்தைக்கு புரியுமா டாக்டர், அது வேணுமே பண்ணுதா, அதுக்கே ஒண்ணுமே தெரியல, நான் முட்டி கீழே அடிச்ச பிள்ளைக்கு தெரிஞ்சிருமா, குழந்தை பாவாயும் என் குழந்தை நான் எப்படி தொடுறது, அப்படியே குழந்தைக்கு முன்னாடி பயங்கரமா அழுகிறது, அப்புறம் என் குழந்தை வந்துட்டு எவ்வளோ செல்லும், நான் என் குழந்தைக்கு எதுவுமே வேணாம் டாக்டர், என் குழந்தை வந்து பாத்ரூம்ல போய் மோஷன் போனா போதும், யூரின் போனா போதும், அது வேலையை பார்த்துக்கிட்டா போதும், நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்ற அம்மாங்க எல்லாமே அந்த குழந்தையோட வாழ்க்கையே நாசம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கதை சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தார், அவருக்கு 65 வயசு, அவர் வந்து அவர் ஒரு குழந்தை இல்லைன்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய தத்தெடுத்திருக்காரு. அந்த குழந்தை ஆட்டிசம், அந்த குழந்தை 20 வருஷம் 18-19 வருஷம் தெரப்பி போயிருக்கான், தெரப்பி அமைச்சிருக்காரு, அவர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து ரிட்டையர் ஆனவர். தெரப்பி போயிட்டு பிள்ளை நல்லா இருக்கான், அமைதியா இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வேலையை அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு நினைச்சு விட்டாரு. அதே பையன் டீனேஜ் வந்த உடனே, அந்த மீச தாடி முளைக்கிற வயசு வந்த உடனே, எந்த வீடு திறந்திருக்கோ அந்த வீட்டுக்குள்ள போய் நைட் குதிச்சு வேண்டியது. சூப்பர், ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்க அவங்க தான் ஸ்டே பண்ணாங்க, ஒரே அட்டகாசம். பாவம் அப்பா, ஆனா வந்து அவங்க பிள்ளையே கிடையாது, அவங்க இன்னொரு பேரண்ட் இருக்காங்க, அந்த பையன் என்ன பண்றா, எங்கனாலும் லேடிஸ் டிரெஸ் கழட்டிட்டு இது பண்றாங்க. போலீஸ் வந்து நிறைய இடத்துல இவர் போய் பிள்ளைய பிடிக்க போகும்போது இவரையும் பையனை சேர்த்து அடிச்சிருக்காங்க. 3 தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இவர் போய் ஆட்டிசம் சர்டிபிகேட் காமிச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க சொன்னாங்களா, சரி ஆட்டிசம் சர்டிபிகேட் காமிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க 3 தடவை. நம்ம பிள்ளைங்க தான் வேலையை மட்டும் தான் பாத்துக்கிற மாதிரி இருந்துட்டா போதும்னு நினைக்கிறது கியூரே கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க நிலைமையெல்லாம் பரிதாபமாயிரும், புரியுதுங்களா. அந்த டீனேஜ் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கே ஹார்மோன் இம்பாலன்ஸ், ஒரு வயசுக்கு வர வயசுல கிச்சன் போயிட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு வேணா போயிட்டு என்ன எடுக்க சொன்னாங்க மறந்து, அந்த அவ்வளவு ஒரு ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன், போஸ்ட் மென்ஸ்ட்ரல் டென்ஷன்,
இன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க பைபோலார் டிசார்டர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு லேடி வந்துட்டு உள்ள ஒன்று பேசுது வெளியே ஒன்று பேசுது. ஆக்சுவலி ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்கு, அது பேர் அனகார்டியம். அந்த அனகார்டியம்ன்ற மருந்து யார் கொடுப்போம்னா, அவங்களுக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு நேரம் இன்னொரு மாதிரி இருப்பாங்க. அந்த பைபோலார் பேஷண்ட்ஸ் கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க என் கூட சாமி பேசுது, என் காதில் கேட்குது, நான் பேசுறேன், எப்பயும் பேசுது. இவங்க எல்லாருக்கும் அந்த அனகார்டியம், அது ஒரு மனநோய். அனகார்டியம்ன்ற மெடிசன் கொடுத்தோம்னா அப்படி சூப்பராக சரியாகும். அந்த மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸு கழட்டி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்கன்னா ஹயோசியாமஸ்னு ஒரு மருந்து இருக்கு. இப்போ லேடிஸே வந்துட்டு ட்ரெஸ் ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த கூச்சம் தெரியல. அவங்கள வந்து நாங்கள் பேஷண்ட்டை தான் பார்ப்பேன், ஹயோசியாமஸ் கொடுக்கணும். இவங்க ஹயோசியாமஸ் பேஷண்ட். ஆம்பளைங்க கையிலாம் கழட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க, அவங்க ஹயோசியாமஸ் பேஷண்ட். நீங்க சொன்ன மாதிரி அக்கா என்னோட அணி வந்தா பாருங்க, எங்க மாமா அக்கா அது இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து மென்டல் அவங்க நீ சொன்ன மாதிரி தான் இருந்தாங்க. என்ன என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்டா? நீங்க பக்கத்துல இருக்கிற யாராவது ஹோமியோ டாக்டர் பார்க்க, எந்த ஊர்ல இருக்காங்க அங்க இருக்க ஹோமியோ டாக்டர் பார்க்க சொல்லணும். என்னன்னா ஹோமியோபதியில இதுக்கு நிரந்தரமான தீர்வு இருக்கு. அந்த அந்த நேச்சர் அந்த இதையே மாத்திரும். அந்த ஹயோசியாமஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இவங்களோட ஒரு இங்கிலீஷ் நாவல், இந்த ரோமியோ ஜூலியட் இது எழுதினாலே அவர் பேர் என்ன, அவரோட ஞாபகம் இல்லையா, அவரோட இதில் வந்துட்டு எல்லாம் அந்த கதைகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் நல்லா இருக்குது. அதோட மரங்கள் அந்த காலத்தில் அந்த செடியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வந்து போதை பொருள் மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. நீங்க அஞ்சு வயசுல, நீ அஞ்சு வயசுதான் பேசுன, உன் பிள்ளை அஞ்சு வயசுல பேசிடுவான் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணி ஆறு வயசுல கூட்டிட்டு வர பேரண்ட்ஸ் ஓராயிரம். மூணு வயசுல என்ன சொன்னாங்க, அஞ்சு வயசுல பேசிடுறாங்க, தடுத்துட்டாங்க. இப்ப லேட் ஆயிடுச்சா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல போன் டிவி கிடையாது. அந்த காலத்துல இப்படி இந்த மாதிரி உட்காந்து அப்பா அம்மா அம்மா சொல்ல அப்பா சொல்ல பேச வைக்கல. ஸ்கூல் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டாங்க, வீட்டுல 10 பேர் இருப்பாங்க பாக்குறத பார்த்து பேசிட்டாங்க. இப்ப இந்த போன் டிவின்னு நடுவுல வந்தனாலதான் இந்த பிரச்சனையே. அப்பயும் நீ 5 வயசுதான் பேசுறேன்னா அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லித்தரலன்னு அர்த்தம். அந்த காலத்துல யாரும் பேச்சுல பேச சொல்லித்தரல, சொல்லி கொடுத்த பிள்ளைங்க வேற மாதிரி இருந்திருக்காங்க, சொல்லி கொடுக்காமயும் இருந்திருக்காங்க பேரண்ட்ஸ். அந்த காலத்துலயும் இருந்திருக்கு மைல்டா, ஸ்கூல் போனே பிக்கப் ஆயிட்டாங்க. அப்ப வந்து டிவியோ போனோ ரைம்ஸோ கார்ட்டூனோ பார்த்து பிள்ளைங்க பிரெயின் டேமேஜ் ஆகல, அப்ப அவங்க வந்துட்டு மூளை செலவே ஆகல. இப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ 5 வயசுதான் பேசுன, ஆம்பளை பையன் லேட்டா தான் பேசும், பொம்பளை பிள்ளை இந்த மாதிரிலாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி லேட் ஆக்கிறாங்க. சோ இப்ப புரிஞ்சிட்டீங்களா, இந்த 3வது மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஐ கான்டாக்ட் வந்துருச்சு, புரிதல் நல்லா வந்துருச்சு, ஆனா முன்னாடி விட இப்ப ரொம்ப கோவப்படுது அப்படின்னு சொல்ற எல்லா பேரண்ட்டுக்கு இது ஒண்ணுதான் பதில். விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களை அடக்க ட்ரை பண்ணுது. நீங்க அடங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, குணமாகாது. நீங்க வந்து இல்ல குழந்தைக்கு இதுதான் நல்லது, அதோட எதிர்காலத்துக்கு இதுதான் நல்லது அப்படின்னு அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க. டீனேஜ் வந்து இந்த குழந்தை பயம், எந்த பேரண்ட்ஸ்க்கு வெறி இருக்கும் என் பிள்ளை எப்படியாவது குணப்படணும்னு வெறி இருக்கும், எந்த பேரண்ட்ஸ்க்கு என் குழந்தைய வந்துட்டு வாழ வைக்கணும், அந்த குழந்தை அதோட வாழ்க்கையை அனுபவிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை வந்து ஒரு மனசுல ஒரு காமெடியை பார்த்து மனசு விட்டு சிரிக்கிறதுக்கும் அர்த்தமே இல்லாமல் சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அனுபவிக்கணும்ல. அப்பா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பா, அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு தாமா, அப்பா எனக்கு பூ வாங்கி கொடுப்பா, பூ முடி இவ்வளவுதான் இருக்கும் மொட்டை மண்டை, இவ்வளோடையில பூ வச்சுட்டு ஆட்டிட்டு வரேன் குழந்தை பொம்பளை பிள்ளை போகணும்னு ஆசை பண்ணணும். இந்த மாதிரி இல்லாம திடீர்னு இப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா கூட நான் இறந்து போல, நான் காணாம போல, நான் அதுக்கப்புறம் பொழைச்சி வந்து எங்க அப்பா இருந்திருந்தா எப்படி வாழ்ந்துருக்கணும் அப்படி வாழ்ந்தாச்சு. திடீர்னு நாளைக்கு நானும் இல்லை, நினை இல்லை, அச்சேஷ் வந்துட்டு அப்படியே ரோடுடா நடந்துட்டு இருக்காங்க, போயிட்டு சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, காசு கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை, என் குழந்தைங்க வந்து வாழ்க்கையில் நல்லா வாழணும், சாதிக்கணும். திடீர்னு நீங்க இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நம்ம ரெண்டு பேரும் இல்லை, நம்ம குழந்தைய நம்மளமா யார் பார்த்துக்கோங்க? யாருமே பார்த்துக்க வேணாம், நம்மளே சரி பண்ணிடுவோம். இன்னைக்கே சரி பண்ணி என் குழந்தைய அதோட வாழ்க்கையை வாழ வச்சிருவோம். ஏன் அப்படி விடணும் சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? நான் உனக்கு நான் கொடுக்குற செல்ல உனக்கு பிரயோஜனமா இல்ல? நீ நீ அனுபவி, உன்னோட வாழ்க்கையை நீ அனுபவி, நீ இந்த காத்த அனுபவி, மழை பெஞ்சா என்ஜாய் பண்ணு, நீ வந்துட்டு ஒரு சாரல் காத்த அதை என்ஜாய் பண்ணு, ஒரு பாட்டு கேளு, நீ வந்து சாப்பிடு, தூங்கு, ஒரு ஊஞ்சல் ஆடு, நீ வந்து நீ யாருன்னு உன்னை அறிஞ்சு நீ வாழணும். எந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த வைராகியம் வெறி இருக்கோ அவங்க தான் க்யூர் பண்ணுவாங்க.
ஆனா ஒரு கஷ்டமான என் பிள்ளை தான் வேலையை தான் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அந்த குழந்தைக்கு நடக்கிற அநீதி அது, அது அநியாயம். அது வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருக்காது, அப்ப வெயிட் பண்ண வச்சு. அடக்கிட்டீங்க யார்கிட்ட அதிக ரூல்ஸ் இருக்கோ, யார் ஸ்ட்ரிக்டா பேசுறாங்களோ அவங்ககிட்ட கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வெயிட் பண்ண பாக்கலாம். ரெண்டு பேரும் மனசை தடுப்படுத்திட்டு அக்கா கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, நான் வந்துட்டு உங்களை அப்புறம் கூப்பிட்டு பேசலாம்னு விட்டேன். ஆனா இப்ப உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கிடைச்சிருக்காது இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் இப்ப கூப்பிடுவேன், உங்களை பேசுவேன்னு உங்களுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்ல, என்னோட சொல்லி நான் வந்துடும். இப்ப நான் ரெண்டு பேரும் சொல்லி அவர் வந்துருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பேரண்ட் வர முடியாத என்னன்னா, உங்க குழந்தைங்க குணமாயி அந்த குழந்தைய நார்மல் லைஃப் வாழ வைக்கதான் நம்ம டார்கெட்டை தவிர அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறது கிடையாது சரிங்களா. அதெல்லாம் கண்டிப்பா யார் வீட்டுல கண்டிப்பா இருக்கவங்களோ குழந்தை அவங்க பின்னாடியே தெரியுதுன்னா அவங்கள நேஸ் பண்ண பாக்குது. கண்டிக்காதவங்கள மதிக்காது. இவ்வளவுதான், இத பண்ணுங்க குணமாயிருவாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ போய் உங்க அம்மா உங்க மனைவி வீட்டுல உங்களுக்கு போட்டு காமிச்சிருங்க. அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் நம்மள அடக்க ட்ரை பண்றான். இப்ப நம்ம கேட்க கூடாது. சொல்லாதீங்க யாரோட நேம், ஊரு, அட்ரஸ், டீடைல்ஸ். டவுட் இருக்கு. நேத்து கூட நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. லண்டன்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கு, இந்த அமெரிக்கால இருந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போட்டு நேத்து கூட பார்த்தேன். நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து 100% அதை பார்த்துட்டே இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேரு, ஊரு, அட்ரஸ், இந்த சாட்சி எல்லாம் சொல்லி யார் எல்லாரும் அங்க இதுக்கு மருந்து இருக்கு, இதுக்கு தீர்வு இருக்கு. யாரும் இங்க வர வேணாம். எந்த வீடியோலயும் என்னோட போன் நம்பர், என்னோட அட்ரஸே நான் போடாதது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அங்க பக்கத்துல இருக்கிற டாக்டரை போய் பாருங்க, இல்ல நீங்க வீட்டுல சரி பண்ணுங்க. நீங்க வந்திருக்கிற இந்த மூணு குழந்தைய கியூர் பண்ணிடுவோம். அவங்க கியூர் ஆயிட்டு அவங்க சரியானதுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைங்க உங்களுக்கு உள்ளவங்களே பார்க்க முடியல. லவ் யூ ஆல். நன்றி.